போறவங்க திரும்பியா வர போறாங்க தைரியமா இருமா கேப்பா சாவு வீட்ல கூட புத்தி ஒண்ண விட்டு போகலையா கட்டன புருஷ குத்துக்கலாட் இருக்கா அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம கொளஞ்சி ஆளுக்கு சொல்றியா ஏன்டா டேய் சும்மா இரு நீங்க வர நேரம் கேக்கா ஏக்கா போய்டியாக்கா ஏக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லலையாக்கா ஏக்கா அக்கா 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 ஐயா ஐயா தம்பி ஐயா பாருங்கயா பாசா ஆவுனே எங்க அக்கா போக வேண்டிய வயசாயே சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல எந்த வயசு வேணாலும் சாகலாம் அக்கா என்ன விட்டு போயிட்டீங்கக்கா ஏ நீ கூட சேர்ந்து போறதானே நாங்க வேண்டாம்னு சொன்னோம் தம்பி கட்டன புருஷ குத்துக்கலாட் இருக்கா நீ என்ன கதறி கதறி அழுகுற அந்தால கட்டன புருஷ மட்டும்தான் நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா இருக்குடி 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 தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா டேய் ஏறா 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 பாருங்க ஐயா கல்யாண வீட்ல திருண்ணா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருண்ணா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த போனத கால் இருந்த கொலுசு அத்தி இது திங்குது இது வாய் சும்மா விடலாமா டேய் அந்த பொணத்து கீழ போட்டு இவனை தூக்கி அதுல வைங்க விடுங்க புறாவன இந்த நாயை நம்ம சாவு விட்டு கூப்டமா இந்த கடை கொலுசு பத்தி ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் ஆ டேய் ஆடா கொண்ணியா இது என்ன அநியாயமா இருக்கு முதல்ல இருவனா பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குதே அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது அவங்க எடுக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய் டேய் தவிட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியாடா நல்ல வேளை உங்க அப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் உலகாய வியாபாரம் பண்ணிருந்தான்னா முதல்ல இவ்வளவு மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான் அதெல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க தெல்லக்கிளி அவ்வளவு அவசரமா போங்க வெக்கமா இருக்குதுங்க சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா டேய் இப்ப தாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா அப்படியெல்லாம் இருக்காதுவா ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு டேய் நான் உனக்கு அப்பனாடா என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படி போ மனசு ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டனே அம்மா நான் நம்ப மாட்டேன் அம்மா நான் ஏமாந்துட்டனே அதெல்லாம் ஒண்ணு நடக்கல எல்லாம் எனக்கு தெரியும் பாங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது என்ன ஆத்தாடு மகளே என்ன பிட் பாக்கெட் பேசுறீங்க யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாப்பா கை விட்டுறாதீங்க என் பேரன் இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரிய வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் ஆட்சி நடக்க விட மாட்டேன் என்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன் அதுவும் இந்த உருப்படாத சொரியா கூட இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான் அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன் அவன் சொன்னானா அவன் அண்ட புழுக ஆகாச புழுக அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா அதை விடுங்க என்ன பொம்பளை நீ துவைக்கிறீங்க ஆமாண்டா என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன் நான் என்ன ஒன்ன மாதிரி மொட்டை போயிலா பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல நீங்க உள் பாவடையில துவைச்சிருக்கீங்க கோவைக்கிறது நாய் போச்சு அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா ஒரே பாவாடை பாத்தியா என்ன பொம்பளை சத்தம் கேக்குது பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும் அப்ப ஆம்பளை குரல் எப்போ வரும் அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும் ஏயா ராசையா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற அதுல தம் கட்டுற இதுல தம் கட்டுறங்கறியா 100 எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும் அப்படியா எங்க கட்டு சொல்லு பாப்பா பாப்பா எனக்கு வெக்க இல்லமா பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான் போங்க போய் தொலைங்க
முட்டாபிள்ளா நீ தானே புத்திசாலி சரி கேட்டு தோலடா அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு
பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண, நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். பணக்கஷ்டம் 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன். ஆட்ட தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அம்காம்கிட்ட அம்கிரங்க மாமா. டேய், 250 ரூபாய் ஒரே ரேட் குடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய், சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபாய் ஒரே ரேட். இங்க வரங்க, உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சுக்கிறேன். ஆஹா, இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மறுப்பு சொல்லுது, கொடுங்க. போயிடு. மாமா, என்னங்க? என்னடி இது அறுவாள்? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தண்ணி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலேறவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்டை புடி. எடு துணிய. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம். இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். சைக்கிள்ல கை வச்சு கையை வெட்டி போடுவோம். ராஸ்கல், எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாடி பயல நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய? நீ அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்ப நான் தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பைய இட போட்டு திங்கிற நாயி, இத நம்பி 1500 சைக்கிள் நீ குடுக்க சொல்றேன். ஹலோ, ப்ளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்தது? எந்த வயசுல நாயே திருந்தது? ஐயோ, போலீஸே போலீஸே, ஓடியாங்கடா ஓடியாங்க. டேய், பம்பு பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முடிச்சு பார்த்து குப்பை ஏறறவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிய? அண்ணே விடுங்கனே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கனே. சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி பையன் ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால், பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க,
ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அடைக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க நீ பொறுக்க, அவ பொறுக்க நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேனே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூலை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவெடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்ன எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணன்னே, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்னையானே வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவருமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தடியில கட்டில போட்டு உட்கார்றீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய் பின்ன ஏங்கிட்ட கேட்காம மூணு வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னன்னாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. தெல்லகிளி இந்த பாரு, அட்டியிலே இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலு, இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயினு, இத தொங்க விட்டுக்கோ. இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவு பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறுவாறு எடுத்து நடு மண்ணில தேக்காய பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. அங்க பார், அவ சொல்றத கேள். முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். இருக்கிற யோ திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாயா? அப்படியா? என்னன்னு தெரியல, சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. என்ன அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கிட்ட சொல்லுறா? இங்க பாருங்க, நான் அவர்த்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பொறுக்கறதாடா? எப்படா போறது? எப்படா போறது?